ரமலான் கரீம் சிறப்பு நிகழ்ச்சி கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை மாவட்டத்திலே கல்முனை மாநகரின் மத்தியிலே அமைந்திருக்கின்ற கல்முனை ஃபாத்திமது ஜஹ்ரா மகளிர் அரபு கல்லூரியில் இருந்து நேரடியாக நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை அஞ்சல் செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு பயான் அதனை வழங்குகின்றார்கள் கல்முனை ஃபாத்திமது ஜஹ்ரா மகளிர் அரபு கல்லூரியின் அதிபர் அல் உஸ்தாத் மௌலவி ஏ ஆர் சஃபா முகமது ஆலிம் நஜாஹி அவர்கள். الحمد لله الذي خص عباده الأخيار فحصل لهم العز والفخار ومحى من قلوبهم ظلمة السوى والأغيار وحباهم بالحلم والعلم وصفى من سائر الأقدار أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على من توجهت إليه بتاج الوقار ونورت بوجوده جميع الأقطار سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد المختار وآله الأطهار وأصحابه الأخيار أما بعد إلا ملا ஏகன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் பரிசுத்த அஹ்லு பைத்துக்கள் சத்திய சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீதிலும் இன்றைய நாள் நினைவு கூறப்படுகின்ற புனித பத்ரு சஹாபாக்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியவனாக. நேயர்களே, இங்கே குழுமியிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. புனிதமிக்க ரமலான் மாதத்தில் புனிதர்கள் நினைவு கூறப்படுகின்ற பிறை 17 பத்ர் யுத்த தினத்தில் உங்கள் அனைவரையும் ஒளிபரப்பின் ஊடாகவும் நேரடியாகவும் தொடர்பு கொண்டு இது பற்றி உரை நிகழ்த்துவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 63 ஆண்டுகள் இவ்வுலகத்திலே வாழ்ந்து 40 வயதில் தன்னுடைய நபி என்ற பட்டத்தை பிரகடனம் செய்யப்பட்டு அந்த 40 வயதுக்கு பின்னால் 23 வருடகாலங்கள் அவர்கள் சுமந்த துயரங்கள் சொல்லி முடிக்க வரையறுக்க முடியாதவைகள் என்பதை வரலாறு நெடுகிலும் காண முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறப்பிலிருந்தே அல்லமீன் அஸ்ஸாதிக் நம்பிக்கையானவர்கள் உண்மையாளர் என்று பெயர் பெற்றிருந்தாலும் அல்லாஹுவின் தரப்பிலிருந்து அவர்களுக்கு நபி என்கின்ற அந்தஸ்த் பிரகடனம் செய்யப்பட்ட போதுதான் அன்று எந்த நாவுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்ததோ, எந்த நாவுகள் பட்டங்களும் புகழ்களும் சூடி மகிழ்ந்ததோ, அதே நாவுகளும் கரங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாடியும் தூற்றியும் அவர்கள் பேசத் தொடங்கிவிட்டார்கள். 40 வயதிலிருந்து 63 வயது கால 23 வருட காலமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டதுயர் கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுதந்திரமாய் தன் வீட்டை விட்டு வெளியிறங்க கூட அச்ச சூழல் நிகழ்ந்த பொழுது தத்துணிவோடு அல்லாஹ்வின் துணையோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த மார்க்கத்தை ஒரு வரையறுக்கப்பட்ட அறைக்குள் இருந்து தொடக்கம் செய்தார்கள். மாளிகைகளை கட்டி வைத்து மார்க்கத்தின் பிரச்சாரத்தை தொடங்கவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோபுரங்களை கட்டி வைத்து தொடங்கவில்லை. சஃபா மலையடி வாரத்திலே தொடங்கினார்கள். அர்க்கம் என்கின்ற ஒரு சாதாரண சஹாபியினுடைய வீட்டிலே தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினார்கள். இன்னொருவருக்கு
தொல்லை இல்லாமல் வாழ்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்று இருந்த சதிகாரர்கள் தொல்லை கொடுக்க தவறவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவுதான் ஒதுங்கி வாழ்ந்தாலும் அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிம்மதியாய் வாழ அன்றைய அயோக்கியர்கள் விட்டு வைக்கவில்லை. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து செல்லுகின்ற பாதைகளிலே முட்களை புதைத்தார்கள், சிறுவர்களை தூண்டிவிட்டு கற்களால் எறிந்தார்கள். சொல்லாலும் பொல்லாலும் சொல்லுன்ன துயரங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நிறையவே கொடுத்தார்கள். எந்த ரஹமத்துல் ஆலமீன் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இரத்த துளியில் ஒரு துளி இரத்தம் இந்த நிலத்தில் சிந்துமாக இருந்தால் கியாமத்து வரைக்கும் பூமியிலே புட்பூண்டுகளை நான் முளைக்க செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் சபதமிட்டிருக்கிறானோ அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரத்தம் கசிய கற்களால் அடிக்கப்பட்டு அவர்கள் ஓடி 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 அவர்களின் கால் சவுத்து நிலத்திலே மயங்கி இடறி விழுகின்ற அளவுக்கு தாயிபில் கொடுக்கப்பட்ட தொல்லைகளை வரலாறு பதியாமல் விட்டு வைக்கவில்லை. இப்படியான தொல்லைகளுக்கு மத்தியிலே மக்காவின் வாழ்வை எடுத்துச் சென்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அவர்களின் மக்கா வாழ்வின் இறுதி கட்டம் ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கஅபாவுக்கு முன்னால் சுஜூதிலே இருக்கின்றார்கள். அல்லாஹ்வை தொழுத வண்ணம் இருக்கிறார்கள். அன்றிருந்த அரக்கர்கள் அபூஜஹில், உத்பா, ஷைபா, உக்பா, வலீத், ஆமிர், இன்னும் ஒருவர், மொத்தமாக ஏழு பேர்கள் ஒட்டகங்களின் குடல்களையும் குப்பை கூளங்களையும் அழுக்குகளையும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்களுடைய கழுத்திலே மாலையாக அணிவித்து கைகொட்டி சிரித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுக்கு சஜிதாவிலே இருக்கிறார்கள். கஅபா என்கின்ற இறையில்லமாம் புனித ஆலயத்துக்கு முன்னால் இருக்கிறார்கள். கஅபாவின் புனிதமும் புரியவில்லை, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனித நேயமும் புரியவில்லை. அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கழுத்திலே ஒட்டகத்தின் குடல்களை மாலைகளாக அணிவித்து இந்த உலகத்துக்கு சுபீட்சத்தையும் நிம்மதியையும் சமாதானத்தையும் மதத்துக்கு அப்பால், குலத்துக்கு அப்பால், கோத்திரங்களுக்கு அப்பால், இனத்துக்கு அப்பால், ஏழையும் பணக்காரனமும் ஒருவன், கீழ் ஜாதி மேல் ஜாதி என்ற வேற்றுமை அற்று இந்த உலகத்திலே மனித நேயத்தின் உச்சத்தை உணர்த்த புறப்பட்ட கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வுக்கு சஜிதாவிலே இறை சிரம் பணிந்தவர்களாய் இருக்கிறார்கள். கழுத்திலே அழுக்குகளால் மாலை அணிவிக்கப்படுகிறார்கள். எந்த ஒரு வீரனோ தீரனோ அந்த மாலையை அந்த அழுக்குகளை அகற்றுவதற்கு அந்த நேரத்திலே துணியவில்லை. உடனே செய்தி அறிகிறார்கள் அருமை மகளார் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா, ஓடோடி வருகிறார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கழுத்தை பார்க்கிறார்கள். அங்கே இருந்த அழுக்குகளை தன்னுடைய புனித கரத்தினால் சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அகற்றிவிட்டு, எழுந்து விடுங்கள் தந்தையே யா ரசூலுல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுப்புகிறார்கள். எழுப்பிய பொழுதுதான் அந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தலையை உயர்த்தி பார்க்கிறார்கள். ஏழு அயோக்கியர்கள் சிரித்த வண்ணம் கூத்தாடி கொண்டு நிற்கிறார்கள். அங்கே நின்ற அந்த ஏழு அரக்கர்களும் தான் அபூஜஹில், உத்பா, ஷைபா, உக்பா, வலீத், ஆமிர் மற்றும் ஏழாம் நபருடைய பெயர் ஹதீதில் சொல்லப்படவில்லை புகாரியில். இந்த ஏழு நபர்களும் அங்கே நிற்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிமிர்ந்து பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கொடுமை செய்த ஏழு பேரும் நிற்கிறார்கள். ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கண்களில் கண்ணீர் வடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்க்கிறார்கள். சாதாரணமாகவே முகவாட்டத்தோடு தன்னுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களை பார்த்தாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்களோ இதயமோ தாங்காது. அன்றைய நாள் ஃபாத்திமா நாயகி வடித்த கண்ணீரின் வெளிச்சம் அவர்களுடைய கண்ணிலிருந்து சிந்திய அந்த கண்ணீர் துளிகளில் கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருகரமேந்தி அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னை இந்த புனித மண்ணிலே
சித்திரவதை செய்கின்ற கொடுமை புரிகின்ற இதோ இருக்கின்ற இந்த ஏழு பேரையும் உன்னிடத்திலே பொறுப்பு சாட்டுகின்றேன் யா அல்லாஹ் என்று அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே வைத்து பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். இத்துணைக்கும் காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி பாதுகாத்து வந்த இரண்டு ஜீவன்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வயது 51 இருக்கும் போது மறைந்து விட்டது. ஒன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய தந்தை அபூ தாலிப், இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக கஷ்டமான கட்டங்களில் எல்லாம் ஆறுதலாய் கூடவே இருந்து துணையாயிருந்து பக்கபலமாயிருந்து அத்துணையிலும் சாதனை புரிந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நாயகத்தினுடைய அருமை மனைவி. இரண்டு பேரும் ஒரே வருஷத்திலே அல்லாஹ்விடம் சென்றடைந்து விடுகிறார்கள், இறையடி செய்து விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 51, நாயகத்திற்கு பாதுகாப்பு கொடுத்த இரண்டு பேரும் ஒரே வருடத்திலே மறைந்து விடுகிறார்கள். இரண்டு வருடங்கள் கூட அதை அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினால் மக்காவில் இருக்க முடியவில்லை. 51 வயதிலே அபூ தாலிப் பெரிய தந்தை அவர்கள் மறைகிறார்கள், அன்னை ஹதீஜா நாயகி மறைகிறார்கள். இரண்டு வருடங்கள் செல்லவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்லுகிறார்கள். கொடியவர்களின் கொடுமை நாளுக்கு நாள் நிமிடத்துக்கு நிமிடம் அதிகரிக்கிறது. ஒட்டகத்தின் குடல்களை மாலையாய் போட்ட இந்த ஏழு பேர் அதில் மிக முக்கியமானவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு மதீனாவுக்கு செல்லுகிறார்கள். மதீனாவிலும் இந்த காபிர்கள் நிம்மதியாக நாயகத்தை வாழ விடவில்லை. இப்படி செல்லுகின்ற இடமெல்லாம் நிம்மதியை குலைத்ததன் விளைவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்த வீட்டில் கூட நிம்மதியாக உறங்க முடியவில்லை. உத்தம சஹாபாக்கள் மதீனாவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வீட்டை சுற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிரை காப்பதற்கு காவலாளிகளாக நின்றார்கள். மக்காவுக்கும் மதீனாவுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். மக்காவில் உள்ளவர்களுடைய மனம் கொஞ்சம் வன்மையாக இருக்கும், மதீனாவில் உள்ளவர்களுடைய மனம் கொஞ்சம் இரக்கமாக இருக்கும். மக்காவில் உள்ளவர்கள் கரடுமுரடாக நடந்தார்கள், மதீனாவில் உள்ளவர்கள் இரக்க கருணையோடு நடந்தார்கள். மக்காவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லுவதற்காக முற்றுகையிடப்பட்டது. உங்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் சென்ற வரலாறு. உருவிய வாள்களோடு இருட்டோடு இருட்டாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வீட்டை முற்றுகையிட்டார்கள் அன்றைய காபிர்கள், மக்கத்து காபிர்கள். ஆனால் இதே முற்றுகை மதீனாவிலும் நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லுவதற்கல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்கு. சஹாபிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டை சூழ்ந்து பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நிம்மதியாக உறங்குவதற்கு கூட முடியவில்லை. இருந்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மதீனாவின் ஹிஜ்ரி 2 ரமலான் மாதம் பிறை 17 மார்ச் மாதம், நம்முடைய ஆங்கில கணக்கு படி மார்ச் மாதம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபிர்களோடு பத்ர் யுத்தத்திலே நேருக்கு நேர் மோத வேண்டிய சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரி 2 மிக முக்கியமான ஆண்டு. ஏன் தெரியுமா? புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி 2, ஜகாத் விதியாக்கப்பட்டது ஹிஜ்ரி 2, பத்ர் யுத்தம் நிர்பந்தம் கொடுக்கப்பட்டது ஹிஜ்ரி 2. இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் முஸ்லிம்களின் எதிரிகள் அல்ல. குர்ஆனை, இஸ்லாமிய வேதத்தை நன்றாக பார்க்கின்ற மாற்று மத சகோதரர்களுக்கு நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகின்றோம், இஸ்லாம் யுத்தத்தையோ வன்முறையையோ அடக்கு முறையையோ ஏந்திய வாளால் சாதிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற மார்க்கமோ அல்ல இஸ்லாம். ஆனால் இஸ்லாம் விரும்பியது ஒன்றைத்தான். இஸ்லாத்தை நீங்கள் விரும்பினால் ஏற்றுக்கொள்ளுங்கள். லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்திலே பலவந்தம் என்பது கிடையாது. யாரும் கட்டாயத்தின் பேரிலே மார்க்கத்தை தழுவ வேண்டும் என்ற அவசியம் இஸ்லாம் யாருக்கும் சொல்லவில்லை. அப்படி யாராவது மாற்று மத சகோதரர்களை நிர்பந்தமாக இஸ்லாத்தில் எடுக்க முற்படுகிறார்கள் என்றால், பலவந்தமாக இஸ்லாத்தை தழுவ வைக்க வேண்டும் என்று முற்படுகிறார்கள் என்றால், அது இஸ்லாமிய வரம்பை மீறியவர்களுடைய கடமை செயல்பாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். லா இக்ராஹ ஃபித்தீன் க
கத்தபையனர் ருஷ்து மினல் கை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். மார்க்கத்திலே நிர்பந்தம் இல்லை, நேர்வழி என்பது திட்டத்தெளிவான பாதை, இதில் யாரையும் கூவி அழைக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நட்பண்புகளினால், ஒழுக்க விழுமியங்களினால், அறப்போதனைகளினால் அன்றைய மாறாத கல்லெஞ்சம் கொண்டவர்கள் கூட உள்ளம் உருகி மனம் இழகி நாயகத்தை ஏற்றார்கள், இஸ்லாத்தை தழுவினார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது திணிக்கப்பட்ட எதிர்ப்புகள், கொடுக்கப்பட்ட கொடுமைகளுக்கு பதிலடியாகத்தான் யுத்தம் என்பது செய்யப்பட்டிருக்கிறதே தவிர, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளால் எந்த நாட்டையும் பிடிக்கவில்லை, ஆயுதமேந்தி எந்த உயிர்களையும் அநியாயமாய் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்கும் சொல்லவில்லை. இதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிறேன். பத்ர் யுத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடுமைகளுக்கு பதிலடி. குறிப்பாக எந்த ஏழு அயோக்கியர்கள் மக்காவிலே ஒட்டகத்தின் குடல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாலையாக அணிவித்தார்களோ, அவர்களுக்கு பாடம் புகட்டுவதற்காய் அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு தளம் தான் பத்ர் களம் என்பதை வரலாற்றிலே பார்க்க முடியும். நாளை பத்ர் யுத்தம் நடக்கப் போகிறது. இன்று தன்னுடைய ஊண்டுகோல் அசாபோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் களத்துக்குள் நடக்கிறார்கள். என் தோழர்களே, வாருங்கள் எனக்கு பின்னால். இதோ நாளை யுத்தம் நடக்க போகின்ற பத்ர் களம் இதுதான். நான் கீறுகின்ற கோடுகளையும் சொல்பவர்களின் பெயர்களையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தன்னுடைய கைத்தடியால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோட்டை கீறுகிறார்கள். நாளை நடக்க போகின்ற யுத்தத்திலே அபூ ஜஹில் இந்த இடத்திலே செத்து கிடப்பான், உத்துபா இந்த இடத்திலே மாண்டு போவான், ஷைபா இந்த இடத்திலே குற்றுயிராய் துடிப்பான், வலீத் இந்த இடத்திலே மரணப்படுக்கை அவனுக்கு இருக்கிறது, உக்பா ஆமிர், இப்படி ஆக ஏழு பேர்களும் நாளை கோடுகிறிய இடங்களில் தான் படுப்பார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். நாளை பத்ர் யுத்தம் நடக்கப் போகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு கூடாரத்திலே சஹாபாக்கள் பாதுகாத்து வைக்கிறார்கள். யுத்த களத்திலே குதிக்கிறார்கள். யுத்தம் வெற்றி கொள்ளப்படுகிறது. நேற்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஏழு எதிரிகளின் பெயர்களை எந்தெந்த இடத்திலே கோடு கீறினார்களோ அந்தந்த இடங்களில் அந்த ஏழு காவிரிகளும் மாண்டு கிடந்தார்கள். சஹாபா பெருமக்கள் கண்ணால் பார்த்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களின் உடல்கள் எல்லாம் ஒரு கிணத்தடியிலே கொண்டு போய் போடப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிணத்தடியிலே சென்று கேட்டார்கள், ஓ காவிரிகளே, அநியாயக்காரர்களே, எனது ரப்பு எனக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டான், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு விட்டது. இதிலே பல விடயங்களை நாங்கள் பார்க்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவிலே வைத்து கொடுமை செய்த அந்த ஏழு அரக்கர்களையும் அல்லாஹ் உடனடியாக அளிக்கவில்லை, மாறாக மூன்று வருடங்களுக்கு பின்னால் தான் அல்லாஹ் அளித்திருக்கிறான். அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் வைத்துக் கொண்டே அல்லாஹ் அளிக்கவில்லை, மாறாக எதிரிகளுக்கு குதூகலத்தை மக்காவிலே கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு சென்ற அந்த பிரதேசத்திற்கு சுமார் மதீனாவின் தெற்கு புறத்திலே 130 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்ற களம்தான் பத்ர் களம். மதீனாவிலே பக்கத்தில் இருக்கின்ற கிராமம் அல்ல பத்ர் களம். சுமார் 130 கிலோமீட்டர் தூரம் மதீனாவில் இருந்து அந்த பத்ர் களத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டும். அந்த பத்ர் களத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொடுமைப்படுத்திய காவிரிகள் மாண்டு போகின்ற மரண களமாக அல்லாஹ் தஆலா மாற்றினான். மூன்று வருடங்கள் கழிந்தது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சிதறுண்டு போகச் செய்தான். பத்ர் யுத்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கூட இருந்தவர்கள் சொற்பமானவர்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். சூரத்து ஆலி இம்ரானை நீங்கள் எடுத்து பார்க்க முடியும். வலக்கத் நஸரக்குமுல்லாஹு பி பத்ரின் வ அன்தும் அதில்லா, நீங்கள் சிறுபான்மையினராக குறைவானவர்களாக இருந்த பொழுது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பத்ர் களத்திலே உங்களுக்கு வெற்றி வாகை தரவில்லையா?
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அற்புதங்கள் அனந்தம் அனந்தம் வெளியாகிய களம் பத்ரு களம். ஒரு சஹாபி உக்கிரமாக போராடுகிறார்கள், அவர்களுடைய வாள் முறிந்து விடுகிறது. நாயகமே யா ரசூலல்லாஹ், இந்த கொடூர களத்திலே என்னுடைய வாள் முறிந்து விட்டது நாயகமே என்று கேட்கிறார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கிடந்த காய்ந்த நொறிந்து ஒரு சக்தியற்ற வெறும் கைத்தடி ஒரு கம்பு துண்டை கையிலே எடுத்து கொடுத்தார்கள். என் தோழரே, இந்த வாளால் போராடுங்கள் என்று அந்த சஹாபி பார்க்கிறார். வெறும் சிலாகை துண்டு, ஏங்கி அந்த வாளை ஏந்துகின்றார், ஓங்குகின்றார், வெட்டுகின்றார். எதிரியின் தலை பறக்கிறது. கூரிய வாளாக காய்ந்த கம்பு துண்டு பத்ருக்களத்திலே மாறுகிறது. கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் கரம் பட்டதனால் இஸ்லாத்திலே இன்று சிலர் குர்ஆன் ஓதுவதற்கு மட்டும் வந்த வேறு வேதம் என்று சொல்லுவார்கள். ஓதுவதற்கு மட்டுமல்ல, எங்கள் இதயத்திலே இருக்கின்ற நோய்களுக்கும் இந்த குர்ஆன் மருந்து, எங்கள் உடல்களிலே இருக்கின்ற நோய்களுக்கும் இந்த குர்ஆன் மருந்து. وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِّلْمُؤْمِنِينَ وَلَا يَزِيدُ الظَّالِمِينَ إِلَّا خَسَارًا. மூமின்களுக்கு அருமருந்தாக இந்த குர்ஆனை இறக்கி இருக்கிறோம். அநியாயக்காரனுக்கு கை சேதத்தை தவிர வேறு எதுவும் மிஞ்சாது என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அல்லவா. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும் பொழுது, தன்னுடைய வீட்டிலே இருக்கின்ற பொழுது ஹிஜரத்தை செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அன்றைய இரவு அந்த காவிர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டை முற்றுகையிடுகிறார்கள். நாயகத்துடைய உயிரை குடிக்க வேண்டும் என்று வெறி கொண்டு துடிக்கிறார்கள். அல்லாஹு சொன்னான், நாயகமே யா ரசூலல்லாஹ், சூரத்து யாசீன் என்ற அத்தியாயத்திலே 9 வசனங்களை ஓதுங்கள் நாயகமே. அணுகுண்டு அல்ல, ஃபஜ்ர் 5 அல்ல, ஈரானுடைய ஏவுகணை அல்ல, அமெரிக்காவின் அணுகுண்டு அல்ல. 9 ஆயத்துக்கள் யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் அந்த ஆயத்திலே தொடங்கி வஹும் லா யுபசிரூன், அந்த காவிரிகள் கண்கள் குருடாகும், அவர்கள் பார்க்க மாட்டார்கள் என்கின்ற ஆயத்து வரை 9 வசனங்களை நாயகமே யா ரசூலல்லாஹ் நீங்கள் ஓதுங்கள் நாயகமே, உங்கள் கரங்களால் மண்ணை எடுத்து வீசுங்கள் நாயகமே என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையிலே மண்ணை எடுக்கிறார்கள், 9 வசனங்களையும் ஓதுகிறார்கள், தூக்கி வீசுகிறார்கள். சுற்றி இருந்த காவிரிகள் கண் விழித்தும் குருடர்களாய் கண்ணை பிதுக்கிக் கொண்டு நிற்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தை சென்று விட்டார்கள். அவர்கள் உருவிய வாளோடு விழித்த கண்ணோடு அவர்கள் நிற்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தை சென்று விடுகிறார்கள். அந்த மண் அவர்களின் கண்ணை குருடாக்கி விட்டது. அல்லாஹ் அந்த ஆற்றலை மக்காவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வாறு கொடுத்தானோ அதுபோல் பத்ர் களத்திலும் அல்லாஹ் சொன்னான், நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் மண்ணை வீசுங்கள் நாயகமே என்று அல்லாஹ் சொன்னான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புடி மண்ணை அள்ளினார்கள். சுப்ஹானல்லாஹ், தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் என்கின்ற சப்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்கிறது. எங்கிருந்து சப்தம் வருகிறது என்று பார்க்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைகளினால் அள்ளப்பட்ட மண்ணில் சுபஹானல்லாஹ் என்கின்ற சப்தம் வெளியாகிறது. ஆச்சரியமாக இருக்கிறதா, மண் மட்டுமல்ல இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு அணுவும் அல்லாஹ்வை சுபஹானல்லாஹ் என்று சொல்லி துதித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்ல், வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அல்லாஹ்வை சுபஹானல்லாஹ் என்று தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த களத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை காதால் கேட்கிறார்கள். அள்ளிய மண் பத்ர் களத்திலே தஸ்பீஹ் முழங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மண்ணை காவிர்களை நோக்கி வீசுகிறார்கள். 1000 பேர் கொண்ட காவிர்கள் படை, சுமார் 100-200 இடைப்பட்ட குதிரை போர் வீரர்கள், 300+ சஹாபிகளுடைய இந்த தாக்குதலுக்கு தாக்கி பிடிக்க முடியாமல் விரண்டோடிய கழுதைகளாய் பத்ர் களத்திலே சிதறுண்டு போகின்றார்கள். 70 பேர் அந்த இடத்திலே மரண ஜீவம் மரணத்தை தழுவிக் கொள்ளுகிறார்கள். 70 பேர் சிறை பிடிக்கப்படுகிறார்கள். முஸ்லீம்கள் தரப்பிலே 14 பேர் கொல்லப்படுகிறார்கள். 6
முஹாஜிரீன்கள் சஹாபாக்களும் எட்டு அன்சாரி தோழர்களும் மொத்தம் 14 சஹாபாக்கள் அந்த களத்திலே ஷஹீதாகிறார்கள். எதிரிகள் 70 பேர் மாண்டு போகிறார்கள், 70 பேர் கைதிகளாக பிடிக்கப்படுகிறார்கள். இந்த நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எறிந்த மண்ணை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய கரம்பட்ட கைத்தடி ஒரு சிலாகை துண்டு, ஒரு கம்பு கூரிய வாளாக மாறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையள்ளி வீசிய மண் அணுகுண்டாக மாறுகிறது. அபாபீல் என்கின்ற சிட்டுக்குருவிகளுடைய காலிலே பட்ட, சொண்டிலே பட்ட பொடி கற்களை யானையை, யானை படையை அளிக்கின்ற ஏவுகணைகளாக அல்லாஹ் மாற்றிய வரலாறை அலம் தர கைப என்ற அத்தியாயம் நமக்கு சொல்லித்தரவில்லையா? விமானப்படை உலகத்திலே முதலாவது அல்லாஹ்வுடையது. அபாபீல் என்கின்ற விமானப்படையின் மூலம் கொடியவன் அபிரஹாவின் ஆணைப்படையை அல்லாஹ் அளித்த வரலாற்றை குர்ஆன் நமக்கு சொல்லவில்லையா? அலம் தர நாயகமே நீங்கள் பார்க்கவில்லையா? கைஃப ஃபஅல ரப்புக்கு பி அஸ்ஹாபில் ஃபீல், யானையோடு வந்த கூட்டத்தாரை அல்லாஹ் சிதறுண்டு போக செய்த வரலாற்றை நீங்கள் பார்க்கவில்லையா? ஃபஜஅலஹும் கஅஸ்மி மக்கூல், மாடு சப்பிக்கழித்த வைக்கோலை போல் அவர்களை அல்லாஹ் ஆக்கவில்லையா? அல்லாஹ் உதாரணத்தோடு கேட்கிறான், யானை செத்து போச்சுன்னு சொன்னா பரவாயில்ல, கஅஸ்மி மக்கூல், சப்பி கழிக்கப்பட்ட வைக்கோலை போல அவர்களை அல்லாஹ் ஆக்கவில்லையா? யானையை அழிக்க அல்லாஹ் வானத்திலிருந்து என்ன டைனோசரையா இறக்கினான்? அபாபீல் என்கின்ற ஒரு விரல் சைஸ் அளவுக்கு இருக்கக்கூடிய சிட்டுக்குருவி கூட்டத்தை அல்லாஹ் அனுப்புகின்றான். அவை போட்ட பொடிக்கற்கள் அந்த யானைப்படையை அழிக்க முடிகிறது என்றால், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரத்தினால் அள்ளி வீசிய அந்த மண் பத்ரு படையிலே எதிர்த்து நின்ற உக்கிற அந்த எதிரிகளை அழித்தது என்று ஆச்சரியமாய் சொல்ல வேண்டிய தேவை ஈமான் கொண்டவர்களுக்கு அவசியம் இல்லை. அது அல்லாஹ் நாயகத்தில் இயற்கையாக வைத்திருக்கிறான். இத்தனையும் நடந்த பின்னால் அல்லாஹ் குர்ஆனிலே என்ன சொல்லுகின்றான்? வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா, நாயகமே யார ரசூலல்லாஹ், நீங்கள் பத்ரு களத்திலே மண்ணள்ளி எறிந்தீர்களே யார ரசூலல்லாஹ், நீங்கள் எறியவில்லை, எறிந்தது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? வமா ரமைத்த, நாயகமே நீங்கள் எறியவில்லை, நாயகமே இது ரமைத்த நீங்கள் எறிந்த பொழுது, வலாக்கின் அல்லாஹ் ரமா, திடனாக அல்லாஹ் தான் எறிந்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசிய மண்ணை அல்லாஹ் தான் எறிந்ததாக குர்ஆனிலே அல்லாஹ் உரிமை கூறுகிறான். சஹாபிகளை நோக்கி சொன்னான், தோழர்களே, நீங்கள் வெட்டிய வெட்டுக்கள் நீங்கள் வெட்டவில்லை, அல்லாஹ் வெட்டினான். அல்லாஹ் சொல்லுகின்றான், பத்ரு களத்திலே வெறும் மனித படை மட்டுமல்ல களம் இறங்கியது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் எல்லாம் கொஞ்சம் மனம் திடுக்கிட்ட நிலையில் சிறுபடை என்று யோசித்த பொழுது 3000 மலக்குகளை கொண்டு உங்களை பத்ரு களத்திலே நாங்கள் களமிறக்கி உங்களுக்கு பலம் சேர்க்கவில்லையா என்று அல்லாஹ் குர்ஆனிலே கேட்டுக்கொண்டிருக்கிறான். சூரத்து ஆல இம்ரானை புரட்டி பாருங்கள். அல்லாஹ்வை நம்பிய ஒருவனுக்கு அல்லாஹ் அவனுடைய உடலிலும் சக்தியை கொடுக்கிறான், புறச்சூழலிலும் மலக்குகளை அல்லாஹ் பலமாக இறக்குகிறான். அல்லாஹ் சஹாபிகளை பற்றி சொன்னான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு கூட இருந்த சஹாபிகளை பற்றி சொன்னான் அல்லாஹ், இஸ்ரூன சாபிரூன மின்கும், உங்களில் ஒரு 20 பேர் களமிறங்கினால் நீங்கள் 200 பேரை மிகைத்து விடுவீர்கள் என்றான் அல்லாஹ். என்ன இருக்க வேண்டும் தெரியுமா? உங்களிடம் இருக்க வேண்டியது அருவாளோ மண்வெட்டியோ கோடாரியோ அல்ல, சபிர் என்று சொல்லக்கூடிய பொறுமை உங்களிடத்திலே இருக்கும் என்றிருந்தால் நிச்சயமாக உங்களிலே இருக்கக்கூடிய 20 நபர்கள், வெறும் 1, 2, 3 20 லட்சம் 20 கோடி அல்ல, வரும் 20 பேர் உங்களில் இருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் 200 பேரை வெல்லுவீர்கள் என்றான் நாயகத்தின் தோழர்களை நோக்கி அல்லாஹ் குர்ஆனிலே. யாருக்காவது சொல்ல முடியுமா, நான் 10 பேருக்கு சமன் என்று? இந்த உம்மத்துக்கு கிடைத்த பவர் 1:10. எப்படி 1:10?
நாம் ஒரு நன்மை செய்தால் கூட 10 நன்மைகளை அல்லாஹ் பதிவு செய்து விடுகிறான். ஒரு நோன்பு நோட்டால் 10 நோன்பை அல்லாஹ் பதிவு செய்து விடுகிறான். பொறுமையுடைய ஒரு விசுவாசியை அல்லாஹ் 10 பேருக்கு சமன் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். அந்த நாயகத் தோழர்களிடம் பொறுமை இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொறுமையின் தலைவராய் வழிநடத்தினார்கள். சஹாபிகள் ஆத்திரப்படும் பொழுதெல்லாம் ஆத்திரத்திலே உருவிய வாளோடு எழுகின்ற உமர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரே அமருங்கள் என்பார்கள். அவர்கள் ஆத்திரம் அடங்கி விடுவார்கள். அந்த இடத்திலே அமர்ந்து விடுவார்கள். மாவீரர்கள், போர் வீரர்கள், சண்டியன்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல்லில் அடங்கி வாழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பொறுமையை பயிற்சியாய் எடுத்த தோழர்கள். பொறுமைக்கும் எல்லையுண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொறுமையை காபிர்கள் சோதித்தார்கள். பொறுமை சீறிப்பாய்ந்த களம்தான் பத்ரு களம். 313 தோழர்கள் அந்த ஆயிரக்கணக்கான காபிர்களை வெட்டி விரட்டி அவர்கள் துரத்தி அடித்து சாதனை படைத்த களம் பத்ரு களம். அல்லாஹ் சொன்னான், உங்களில் 20 பேர் அவர்களின் 200 பேரை மிகைப்பீர்கள் என்றான் அல்லாஹ். இதையும் சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தையும் அல்லாஹ் சொல்லுகிறான். அதுதான் ஈமான் உள்ளவர்கள் சந்தோஷப்பட வேண்டிய மிக முக்கியமான ஆறுதல் வார்த்தை. ஈமான் உள்ள ஒருவன்ல ஒன்றுக்கும் ஏலாத ஒருத்தன் இருப்பானே, நம்மளையும் பலமானவன் பலகீனமானவன் என்று ரெண்டு வகையா இருப்போம். ஒத்தன் அடி பட்டுக்கிட்டு போறவன் இருப்பான், ஒத்தவன் அடி கொடுத்து போட்டு போறவன் இருப்பான். அடி கொடுத்துட்டு போறவன் 10 பேருக்கு சமனா இருப்பான். மூமின் சபர் என்ற பொறுமை அவனிடத்திலே இருந்தால் கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாயகம் அவனிலே இருந்தால் இஷ்ரூன சாபிரூன் பொறுமையானவனாக இருந்தால் ஒருவன் 10 பேருக்கு சமன் அல்ல, அந்த 10 பேரை மிகைக்கின்றவனாக இருப்பான். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், உங்கள ஒன்றுக்கும் ஏலாத ஒருத்தன் இருப்பான். அவன்ட பவர் என்ன தெரியுமா, அங்க அலறிக்கிற ரெண்டு சண்டி என்ற ரெண்டு பேரை மிகைக்கிற பவர் அவனுக்கிட்ட இருக்கும். ஒன்றுக்கு மேலாத மூமினுக்கிட்ட நம்பிக்கையும் பொறுமையும் இருக்குமாக இருந்தால் எதிரிகளில் 2 வீரனை வீழ்த்துகின்ற வீரம் இந்த பலகீனமான அடியானிடத்திலே இருக்குமாம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இதுதான் அல்லாஹ் காட்டின மேட்ஸ், கணக்கு. யுத்த படையின் தொகை 3000 மலக்கை அல்லாஹ் இறக்கினான். சுமார் 300 சஹாபிகள், ஒன்றுக்கு 10, 3000 மலக்குகளை அல்லாஹ் களத்திலே இறக்குகிறான். யுத்தம் உக்கிரமாக நடக்கிறது. காபிர்கள் பார்க்கிறார்கள், சஹாபிகள் அந்த பக்கத்தால யுத்தம். ஆனா இஞ்சரிக்கிற காபிர்களோட கழுத்து நிலத்தில உருளுது. எப்படிடா கழுத்து உருளுது என்று பார்க்கிறாங்க. காபிர்கள் பார்க்கிறார்கள், நெற்றியிலே குறி வைக்கப்பட்ட தலைப்பாகை அணிந்த அடையாளமிடப்பட்ட சில வானவர்கள் கண்களுக்கு தெரிய அந்த காவிர்களுக்கு முன்னால் குதிரையிலே போர்க்களத்திலே போராடி இருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ். பத்ரு யுத்தம் வெறும் மனிதர்கள் மட்டுமல்ல, மலக்குகளும் போராடிய பத்ரு களம். அந்த களம் காவிர்களுக்கு வாளுடைய ஓசை கேட்கும், சப்தம் கேட்கும், தலை கீழே விழும், வெட்டியது யாரென்று தெரியாமலும் இருக்கும். அங்கே மலக்குகளும் வெட்டினார்கள். அப்படியான ஒரு களம்தான் பத்ரு களம். அதனால் தான் அந்த பத்ரு யுத்தத்திலே கலந்து கொண்ட உத்தம சஹாபாக்களாகிய பத்ரு சஹாபாக்களுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு அழகிய நன்மாராயம் சொல்லி இருக்கிறான். என்ன தெரியுமா, பத்ரு யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபிகள் பத்ரு யுத்தத்துக்கு பிறகு அவர்களை தவறு ஏற்பட்டாலும் கூட அவர்களுக்கு தண்டனை கிடையாது. உலகத்தில் யாருக்கு அப்படி பவர் கொடுக்கல. சஹாபிகள்ல கூட பத்ரு சஹாபிகளுக்கு தான் அந்த பவரை அல்லாஹ் கொடுக்கிறான். சொன்னான், நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள் என்று அல்லாஹ் பத்ரு சஹாபிகளுக்கு சொன்னான். சஹாபாக்களுக்கு என்ன சொன்னான் தெரியுமா, கது உங்களுக்கு நான் முன்கூட்டியே சகலதையும் மன்னித்து விட்டேன். ஒரு தடவை மதீனாவில் இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒரு துப்பு செய்தியை, ஒரு இரகசிய செய்தியை ஒரு சஹாபி நிர்பந்தமாக காபிர்களுக்கு தகவல் அனுப்பி விடுகிறார். ஒரு பெண்ணிடம் ஒரு கடிதமாக கொடுத்து அனுப்புகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
உடனே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் மற்றும் ஒரு சஹாபி யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு என்று நினைக்கிறேன் இரண்டு சஹாபிகளையும் அழைத்து சொன்னார்கள் நீங்கள் உடனடியாக ரெண்டு பேரும் புறப்பட்டு செல்லுங்கள் இன்ன ஊரினால் ஒரு பெண்மணி சென்று கொண்டிருக்கிறார் அந்த பெண்ணிடத்தில் ஒரு கடிதம் இருக்கிறது அதை பெற்று வாருங்கள் என்று சொன்னார்கள் இந்த குதிரை வீரர்கள் பறந்து சென்றார்கள் அந்த பெண்ணிடம் இருக்கின்ற கடிதத்தை அந்த உரிய ஊருக்கு சென்று வேகமாக சென்று பிடித்தார்கள் பெண்ணே கடிதத்தை தா என்று கேட்டால் அந்த பெண் சொன்னார் அப்படி ஒரு கடிதமும் இல்லை அப்படி ஒன்றும் இல்லை சொன்னது ரசூலுல்லா சொன்னது கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிழைக்குமா கடிதத்தை நீ எடுக்கிறாயா நாங்கள் எடுக்கவா என்று கேட்டவுடன் அந்த பெண்ணுக்கு விளக்கம் புரிந்து விட்டது வந்திருக்கிறாள் இரக்கம் கருணை எல்லாம் யோசிக்கிறாள் இல்ல நாயகம் என்றால் இரண்டாவதான் மற்ற விஷயம் இருக்கிற உடுப்பும் பறந்திரும் நாம எடுத்து கொடுக்காவிட்டால் என்று அந்த பெண் பயப்படுகிறார் உடனே தன்னுடைய முடிக்குள்ளே புகுத்தி இருந்த கடிதத்தை வெளியே எடுத்து கொடுக்கிறாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது அந்த கடிதத்தை இரகசிய தகவலாய் கொடுத்து அனுப்பிய சஹாபியும் நாயகத்துடைய சபையில் இருக்கிறார் அந்த கடிதம் கொடுத்து அனுப்பியது இவர்தான் என்பது தெரிந்தவுடன் உருவிய வாளோடு எழுகிறார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகமே யா ரசூலல்லாஹ் எனக்கு அனுமதி தாருங்கள் இவனுடைய கழுத்தை துண்டிப்பதற்கு என்று கேட்டார்கள் உமரே அமருங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகமே யா ரசூலல்லாஹ் உங்களை பற்றிய துப்பு கொடுத்தவருக்கு நான் மன்னிக்க தயாரில்லை நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா உமரே இவர் செய்தது தவறு ஆனால் இவர் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட ஒரு சஹாபி பாருங்கள் அவர் கழுத்து வெட்டப்பட வேண்டிய நிலையில் அவரை காப்பாற்றுகின்ற சொத்து எது தெரியுமா அவர் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபி அவருடைய பாவத்தை அல்லாஹ் முன்கூட்டியே மன்னித்து விட்டான் உமரே எப்படி வெட்ட முடியும் என்று கேட்டார்கள் வாளை உரைக்குள் புகுத்தினார்கள் அமர்ந்தார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகத்துக்கே துரோகம் செய்த பொழுது கூட அந்த சஹாபி பத்ர் யுத்தத்தில் கலந்தவர் என்பதற்காய் மன்னிப்பு கொடுக்கப்படுகிறார் அந்த சஹாபி நடந்ததை நாயகத்திடத்திலே மனம் வருந்தி சொல்லிவிட்டு அந்த நிமிடமே தன் மனதை மாற்றி செய்த தவறுக்காய் பிராயச்சித்தம் தேடிக் கொள்ளுகின்றார் பாருங்கள் பத்ர் சஹாபிகளுக்கு கொடுக்கப்பட்ட பவர் பத்ர் யுத்த களம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடும் சோதனையான களம் பத்ர் யுத்தத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுவதற்கு தயாராகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்ல தயாராகிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகளார் ருக்கையா நாயகி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அருமை மனைவி நாயகத்துடைய மகளார் ருக்கையா நாயகி சுகையின முற்று விடுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே மகள் ருக்கையாவுக்கு கடும் வருத்தம் நீங்கள் பத்ர் யுத்தத்துக்கு வர வேண்டாம் நீங்கள் இந்த இடத்திலே நீங்கள் அவருக்கு உதவியாக இருங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவியாக இருங்கள் பத்ர் யுத்தத்திற்கு வர வேண்டாம் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபிகளுக்கு என்ன அருட்பெரும் பாக்கியங்கள் கிடைக்குமோ அத்துணையும் உங்களுக்கு சொந்தம் பத்ர் யுத்தத்துக்கு போன சஹாபி 312 உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா போகல ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபி என்ற பெயரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பெயர் சேர்க்கப்பட்டார்கள் நாயகத்துடைய கட்டளைக்கு அந்த சஹாபி இருந்தார்கள் அல்லவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தத்துக்கு போயிட்டு வர்றாங்க ருக்கையா நாயகி வஃபாத் ஆகி விட்டார்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றியோடு மீண்டு வருகிறார்கள் ஜனாசாவை நல்லடக்கம் செய்து விட்டு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கையால் மண் போட்டு கொண்டு நிற்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பக்கத்திலே வெற்றியின் சந்தோஷம் மறுபக்கத்திலே மகளை இழந்த துக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மகளுக்கு பதிலாய் தன்னுடைய அடுத்த மகள் உம்மு குல்சூம் நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள் பத்ர் யுத்தத்தின் இடையில் நடந்த தாங்க முடியா சோகநிலை மரணம் இயற்கை அந்த களத்தில் அந்த நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படியும் ஒரு சோதனை ஏற்படுகிறது கண்ணியத்துக்குரியவர்களே சஹாபா பெண்மணிகள் சிறுமிகள் தஃப்படித்து ரபான் அடித்து கவிதை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சஹாபிகளும் வருகிறார்கள் அந்த சஹாபா பெண்மணிகள் பத்ர் யுத்தத்திலே மறைந்த சஹாபிகளை புகழ்ந்து உயிர் நீத்த சஹாபிகளை புகழ்ந்து கவிதை படிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க உடனடியாக
சஹாபிகளை புகழ்ந்ததை நிறுத்திட்டு நாயகத்தை புகழ்ந்து அந்த பெண்மணிகள் படிக்க தொடங்கினாங்க. என்ன ஒஃபீனா நபியும் யஅலமு மா ஃபீ கதின், நாளை என்ன நடக்கும் என்பதை அறிவிக்க கூடிய ஒரு நபி எங்களிடம் இருக்கிறார்கள் என்று அந்த பெண்மணிகள் படித்தார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை விட்டு போட்டு நீங்க ஏற்கனவே படிச்சதை தொடர்ந்து படிங்க. ரபான் அடித்து அந்த சஹாபி பெண்மணிகள் படித்தார்கள். அந்த பத்ரு சஹாபாக்களை நினைவு கூர்ந்தார்கள். இன்று நாம் கல்முனை ஃபாத்திமத்து ஸஹ்ராவிலே அந்த உத்தம பத்ரு சஹாபாக்களை மகளிர் பெண்களும் இங்கே நினைவு கூறி கொண்டிருக்கின்றோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக அங்கீகாரம் கொடுத்த ஒரு காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாளை என்ன நடக்கும் என்பதை அறியக்கூடிய நாயகம் எங்களிடம் இருக்கிறார்கள் என்று அந்த பெண்மணிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னார்களே. ஏன் சொன்னார்கள்? நாளை இந்த பத்ருக்களத்தில் எந்தெந்த கொடிய தலைவர்கள் எல்லாம் எந்தெந்த இடத்தில் மறையப் போகிறார்கள், மாளப் போகிறார்கள், மறைந்து போகப் போகிறார்கள், செத்து போகின்றார்கள் என்பதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேற்றே அறிவித்து விடுகிறார்கள். இன்று நடக்கப் போகின்ற செய்தியை நேற்றே அறிவித்து விடுகிறார்கள். சஹாபா பெண்மணிகள் அதைத்தான் பாடினார்கள். வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், நாளை என்ன நடக்கும் என்பதை அறிகின்ற ஒரு நபி எங்களிலே இருக்கிறார்கள் என்றார்கள். இப்படி இஸ்லாமிய வரலாற்றிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மிக முக்கியமான வரலாற்று சுவடு பத்ர் யுத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த வரலாறு. இந்த பத்ர் யுத்தம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடும் வளர்ச்சியையும் வெற்றி படியையும் காவிர்களுக்கு தோல்வியையும் கொடுத்த ஒரு முக்கிய வரலாறு. இந்த பத்ர் யுத்தத்தை நினைவு கூற வேண்டியது முஸ்லிம்கள் ஒவ்வொருவருடைய கட்டாய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக அவர்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார்கள். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிரை காப்பதற்காய் தம் உயிர்களை துச்சமாக மதித்தவர்கள். 624 வருடம் மார்ச் மாதம் 13 திகதி கலண்டர் கணக்கு படிக்கி இந்த பத்ர் யுத்தம் நடைபெறுகிறது. 624 மார்ச் 13 திகதி இஸ்லாமிய கணிப்பீட்டின்படி ஹிஜ்ரி 2 ஆண்டு ரமலான் மாதம் பிறை 17 நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யுத்தத்திலே கலந்து கொள்ளுகிறார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செல்ல வேண்டிய நிலை அன்றைய காபிர்களால் கொடுக்கப்பட்ட கொடுமைதான் காரணம். அந்த கொடுமையில் நுந்த நாயகத்திற்கு பத்ர் யுத்தத்தின் மூலம் ஆறுதலை கொடுத்தான் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா. அன்றைய காபிர்கள் மக்காவிலே விரும்பியது அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகின்றான், வஇத் யம்குரு பிக்கல்லதீன கஃபரு லியுஸ்பிதூக அவ் யக்துலூக அவ் யுஹ்ரிஜூக ஃபயம்குரூன வயம்குருல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். நாயகமே யா ரசூலல்லாஹ், இந்த மக்கத்து காவிர்களுக்கு மூணு நோக்கம் இருக்குது. ஒன்று, உங்களை வீட்டிலே சிறைப்படுத்த வேண்டும், அல்லது உங்களை கொல்ல வேண்டும், அல்லது உங்களை ஊரை விட்டு துரத்த வேண்டும். இந்த மூன்றும் தான் இவர்களுடைய முடிவு. இந்த மூன்றில் ஒன்றை சாதிக்காம இவன் ஆத்மா சாந்தி அடைய மாட்டா. அப்ப உங்களை கொல்ல விடவும் முடியாது, நீங்கள் ரஹமத்துல் ஆலமீன் ஹக்கை போதிக்காமல் உங்களை சிறைப்படுத்தவும் முடியாது. ஒரே ஒரு வழி, மூன்றாவது வழிதான் ஏற்றுக்கொள்ள முடியுமானதும் தாங்க முடியுமானதும், நீங்கள் இந்த மக்காவை விட்டு மதீனாவுக்கு வெளியேறி விடுங்கள் நாயகமே. வயது எம் குருபிக்கல்லதீன கபரு, அந்த காவிர்கள் நாயகமே உங்களுக்கு சதி செய்கிறார்கள், உங்களை சிறைப்படுத்தவோ கொல்லவோ ஊரை விட்டு துரத்தவோ. மூன்றாவதை சாதித்தார்கள், மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து சென்றார்கள். காவிர்கள் கூத்தாடினார்கள், கொண்டாடினார்கள், கைகொட்டி சிரித்தார்கள், அக மகிழ்ந்தார்கள். பத்ர் யுத்தம் வருகின்ற வரை பத்ர் களத்திலே 7 தலைவர்களும் மாண்ட இடி இன்னும் மீளாமல் அன்றைய காவிர்களுடைய இதயங்களில் இன்றும் இடியாகவே இருந்து கொண்டிருக்க, அந்த தேசங்களை எல்லாம் ரஹ்மத்துல் ஆலமீன் கொண்டு வந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் தீபங்கள் ஏற்றப்பட்ட பிரதேசங்களாய் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மண்ணை இன்று மலர வைத்தான். எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த பத்ர் சஹாபிகளின் பலத்தையும் ஈமானிய பலத்தையும் கொண்டு எங்கள் இதயத்தையும் உடலையும் திடகாத்திரப்படுத்தி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. இந்த சந்தர்ப்பத்திலே ஊவா சமூக வானொலி FM நேயர்களுக்கும் அங்கே
பொறுப்பாக இருந்து எங்களுக்கு பல விதத்திலும் ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கின்ற சகோதரி ரிஸ்வானா அவர்களுக்கும் இந்த இடத்திலே களம் நின்று எங்களுக்காய் பல்நெடுங்காலமாய் சேவையாற்றிக் கொண்டிருக்கின்ற எம்மில் ஒரு சகோதரர் சர் நயீம் சார் அவர்களுக்கும் எம்முடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்து முடிக்கின்றேன். வ ஆஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.